ఏంది హోలాడిచాలు முறையீடு செய்தும் அதற்குரிய பலன் இன்னும் கிடைக்கவில்லை. உரிய திணைக்களத்திலே உரிய அமைச்சு நம்ம அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்களிடம் கூறி கூட நாங்கள் உங்களுடைய கோரிக்கையை முன்வைத்தோம். அவர்கள் அங்கிருந்து எனக்கு கடிதம் மூலம் அனுப்பியிருக்கிறார்கள். எனக்கும் அதற்கு குப்பியை தந்து பிரதமர் செயலாளருக்கும் அந்த கடிதத்தை அவர்கள் அனுப்பியிருக்கின்றார்கள். இந்த கடிதங்களுக்கு எங்களுக்கு முடிவு ஒன்றும் எட்டப்படவில்லை. ஆகையால் இந்த போராட்டம் தொழிற்சங்க கவனஈர்ப்பு போராட்டமானது கடந்த காலங்களில் நாங்கள் இந்த சுகாதாரத்துறையிலே நீண்ட காலமாக மருத்துவ துறை சார்ந்த அனுபவங்களோடு நாங்கள் இங்கே கடமையாற்றியிருக்கின்றோம். இந்த கடமையாற்றுகிற பட்சத்தில் நாம் பல போர்க்கால சூழ்நிலைகளுக்கு கூட நாங்கள் இந்த மருத்துவத்துறையிலே நாங்கள் பயமின்றி எங்களுடைய உயிர்களை கூட மதிக்காது நாம் இங்கே கடமையாற்றியிருக்கின்றோம். அடுத்தது இந்த கொரோனா வந்த காலத்தில் கூட எங்களுடைய உயிர்களுக்கு பாதுகாப்பு இருக்குமங்கிறதை கூட நாங்கள் அங்கே நம்முடைய உள்ளூராட்சி மாகாட்சி அமைச்சின் அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்களிடம் நம்முடைய கோரிக்கைகளை நாம் முன்வைத்தோம். அவர்கள் நம்முடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு இந்த இடமாற்றத்தை நிறுத்தும்படி பிரதம செயலாளருக்கு அங்கே அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதற்கான கடிதங்கள் கூட இங்கே இருக்கின்றது. அவர்கள் இரண்டு கடிதங்கள் அங்கே அனுப்பியிருந்தார்கள். அந்த கடிதத்துக்கு கூட இன்னும் பதில் வரவில்லை. இதுதான் அவர்கள் அங்கே அனுப்பி இருக்கக்கூடிய கடிதம்.